Hello, welcome to Lavu'z Creations. வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேப்பர் கப் வச்சு ஈஸியா ஒரு ஃப்ளவர் எப்படி பண்றதுன்றதா. அப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த பேப்பர் கப் ஃப்ளவர் பண்றதுக்கு நம்ம ஒரு பேப்பர் கப் எடுத்து இந்த மேல இருக்க இந்த ரிங் மாதிரி கட்டி இருக்கிற போர்ஷனை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்புறமா ஒரே டிஸ்டன்ஸ் ஸ்பேஸ் விட்டுட்டு இப்ப நான் கட் பண்ற மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கணும். இதே மாதிரி நம்ம ஃபுல்லா கட் பண்ணிக்கணும். நம்ம அதை ஃபுல்லாக கட் பண்ணி முடிச்சாச்சு. இனிமேல் இதை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி பின்னாடி இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கணும். நல்லா இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதோட ஒரு சைடை மட்டும் இந்த பெட்டல்ஸ் ஃப்ளவரோட பெட்டல்ஸ் மாதிரி ஷேப் பண்ணிக்கணும். இதே மாதிரியே நம்ம இதை இந்த இது இந்த எல்லா ஸ்ட்ரிப்ஸையும் ஃபுல்லாக இந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். ஷேப் பண்ணி பண்ணிச்சிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி திருப்பி வச்சுட்டு இதோட ஆப்போசிட் சைடும் அதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இந்த மாதிரி இது ஃப்ளவரோட பெட்டலோட ஷேப்புக்கு கிடச்சிரும். நம்ம ஃபுல்லாக அதை ஃப்ளவரோட ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்தாச்சு. இனிமேல் நம்ம ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லோட கொஞ்சம் ரெட் கலரை மிக்ஸ் பண்ணிட்டு அந்த கலர் எடுத்துட்டு இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கணும். இப்போ நான் ஃபுல்லாக அதை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டேன். எல்லோட கொஞ்சமாக ரெட்டாக மிக்ஸ் பண்ணி தான் நான் இந்த கலர் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதே மாதிரி இன்னும் ரெண்டு பெட்டல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் ஆல்ரெடி அதை ரெண்டுத்தையும் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் இதுக்கு ஒன்றுக்கு நடுவில் ஒன்று இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஃபெவிகால் போட்டுட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு அதை மூணையும் மேலே மேலே ஒட்டிட்டு பிளாக் கலர் ஆக்ரிலிக் பெயிண்ட் ஒரு கோட்டு எடுத்திருக்கேன். கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இப்படியே விடுறதுனாலும் விட்டுக்கலாம். நான் வந்து இப்போ ஏர் ட்ரை கிளேயில் கொஞ்சம் பிளாக் கலர் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பால்ஸாக பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் இதை ஒட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம், இல்லைனா தர்மாகோல் பால்ஸாக பிளாக் கலரில் பெயிண்ட் பண்ணிவிட்டு ஒட்டிக்கலாம், இல்லைனா மஸ்டர்ட் சீட்ஸ் ஒட்டிக்கலாம், அப்படி என்ன வேணால் ஒட்டிக்கலாம். அப்போ இதை நம்ம நடுவில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இது ஃபுல்லாக நம்ம ஒட்டிக்கணும். இப்போ நம்ம அந்த ஃப்ளவரை ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. நான் அதே மாதிரி இன்னொரு ஃப்ளவரும் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த ஃப்ளவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். பேப்பர் கப்பை வச்சு ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான் பண்ணியிருக்கோம். இதை வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் வாலில் ஸ்டிக் பண்ணுறதுனா ஸ்டிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல டபுள் சைட் டேப்பை போட்டுட்டு அப்படியே வாலில் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு ஏதாச்சும் பேப்பர் வச்சு ஸ்டெம் மாதிரி ஏதாச்சும் பண்ணிவிட்டு கொஞ்சம் லீவ்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ளவர் வேஸில் போட்டு வச்சிங்கனாலும் க்யூட்டாக இருக்கும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பண்ண ஃப்ளவர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.